இந்தியாவோட மிக முக்கியமான லோகோமோட்டிவ் எதுன்னு உங்ககிட்ட கேட்டா உங்களில் பல பேர் வேப் 7 சொல்வீங்க, இல்லைனா வேக் 9 சொல்வீங்க. ஏன்னா இந்த ரெண்டு லோகோமோட்டிவ்ஸ் தான் இந்தியாவோட மோஸ்ட் ஆஃப் த பேசஞ்சர் அண்ட் ஃப்ரைட் ட்ரெயினையும் ஆப்ரேட் பண்றாங்க. ஆனா இது ரெண்டுத்தை விட இன்னொரு முக்கியமான லோகோமோட்டிவும் இருக்கு. ட்ரெயின் நம்ம ஸ்டேஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடியே எந்தெந்த பெட்டிகளை எந்தெந்த ட்ரெயின் கூட இறங்கணும், அந்த ட்ரெயினை எந்த பிளாட்ஃபார்ம்ல கொண்டு போய் விடணும், அதே மாதிரி எந்தெந்த ட்ரெயின் கூட எந்தெந்த குட்ஸை இணைக்கணும், எந்தெந்த வேகன்ஸை எந்தெந்த ஊருக்கு அனுப்பணுன்ற மாதிரி இது எல்லாத்தையும் பண்றது தான் ஷன்டர் லோகோமோட்டிவ். இந்த ஷன்டர் லோகோமோட்டிவோட ஹிஸ்டரி கேட்டிங்கன்னா நீங்க ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிடுவீங்க. ஏன்னா பிரிட்டிஷ் பீரியட்ல வார் டைம்ல நம்முடைய போர்ட்ஸ் அமெரிக்கன்ஸ் கண்ட்ரோல் பண்ணிருந்த போது அவங்க மிலிட்டரி வெப்பன்ஸ் எல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்காக இந்த லோகோமோட்டிவ் வாங்கி அது அப்படியே நமக்கு ஷன்டர் லோகோமோட்டிவா மாறிச்சு. அண்ட் ஜெர்மனில இருந்து இந்த ட்ரெயின்ஸ் இம்போர்ட் பண்ணதுல இருந்து பிரைவேட் கம்பெனிஸ்க்காகவே தனியா மேனுபேக்சர் பண்ணி சோல் பண்ண வரைக்கும் இந்த ஷன்டர் லோகோமோட்டிவ் பின்னாடி பெரிய ஹிஸ்டரி இருக்கு. அதை பத்தி தெரிஞ்சுக்க ரிலேட்டட் வீடியோ கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோ பாருங்க.